இந்த மேம்பாடு திட்டத்தின் கீழ் 58 லட்சம் ரூபாய்க்கு சாலை அமைக்கும் பணி வந்து இன்றைக்கி துவங்கப்பட்டுள்ளது. வந்து அவங்க வந்து ஆஃபீஸில் வந்து என்னென்ன ரெக்கார்ட்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க, இப்போ அந்த டெண்டர் என்னைக்கு முடிக்கப்படும் அப்படின்ற ஒரு எல்லாமே விரிவான திட்டம் கொடுத்துருக்காங்க. மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்ற ஒரு திட்டத்தின் கீழே தான் வந்து ஆரம்பத்திலிருந்து தர்மபுரிக்கும் திருவாரூருக்கும் முதல் மருத்துவக் கல்லூரி கிடைச்சிச்சு. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி கிடைத்திருக்கு வந்து திமுக எடுத்த ஒரு கொள்கை முடிவின் காரணமாக தான். மற்றவங்க சொல்கிற மாதிரி வெளியில் வாங்கிட்டு வந்து அது வந்து தரமில்லை இது மாதிரிலாம் சொல்கிறாங்க, ஆனால் மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சலசலப்பு கூட கிடையாது. தர்மபுரி மாவட்டம் கடத்தூர் பேரூராட்சியில் இங்கே வந்து நீண்ட நாட்களாக சாலை போடாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டுருந்துச்சு. நிறைய இங்கே மக்கள்லாம் நிறைய கோரிக்கை வைத்துட்டே இருந்தாங்க. அதன் அடிப்படையில் இங்கே மேம்பாடு திட்டத்தின் கீழ் 58 லட்சம் ரூபாய்க்கு சாலை அமைக்கும் பணி வந்து இன்றைக்கி துவங்கப்பட்டுள்ளது. இங்கே மட்டும் இல்லை, வேறு எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ உடனடியாக கால்வாய் வசதிகள் மற்றும் சாலை வசதிகள் இது மாதிரிலாம் செய்து தருவதற்கான முன்னேற்பாடுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. முரப்பூர் ரயில்வே திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கூட ஜிஎம் வந்து சதர்ன் ரயில்வே இது வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. இது வரைக்கும் அதற்கான நம்ம மேற்கொண்டபடி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு முதல்ல ஆட்சித்தலைவரிடம் பேசினது, அதுக்கப்புறம் வந்து லேண்ட் சர்வே எடுத்தது, அதுக்கப்புறம் வந்து அந்த டெண்டர் சர்வே எடுக்கிறதுக்கான டெண்டர் யாருக்கு கொடுத்துருக்காங்க, அந்த டெண்டர் வேலையை வந்து அவங்க வந்து ஆஃபீஸில் வந்து என்னென்ன ரெக்கார்ட்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க, இப்போ அந்த டெண்டர் என்றைக்கு முடிக்கப்படும் அப்படின்ற ஒரு எல்லாமே விரிவான திட்டம் கொடுத்துருக்காங்க. எல்எஸ்பி போயிட்டுருக்கு இப்போ, அது வந்து பிப்ரவரி மாதத்துக்குள் முடிவடைந்துடும். அந்த சர்வே முடிச்சுட்டு எர்த் மூவிங்லாம் வச்சு முடிச்சிட்ட பின்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து அந்த 8 கிலோமீட்டர் நகரத்தில் வர புதிய பாதையை வந்து அது கையகப்படுத்த போகிறோம். கையகப்படுத்திட்டோன்னா நிலம் கையகப்படுத்திட்ட பின்னாடி அது ஏற்கனவே பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்கனால வேலைகள் வந்து கூடிய விரைவில் நடக்கும். கலைஞர் அவர்களின் கொள்கை முடிவு, அதாவது மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்ற ஒரு திட்டத்தின் கீழே தான் வந்து ஆரம்பத்திலிருந்து தர்மபுரிக்கும் திருவாரூருக்கும் முதல் மருத்துவக் கல்லூரி கிடைச்சிச்சு, அப்புறம் தொடர்ந்து நம்ம செயல்பட்டு வரோம். அதன் தொடர்ச்சியாக தான் வந்து மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்ற திட்டம் வந்து கலைஞர் ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது. அது யார் கொண்டு வந்தாலும் வந்து அந்த திட்டத்தின்படி வரக்கூடியது. இப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலுமே வந்து மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்ற ஒரு ரீதியில் வந்து இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி கிடைத்திருக்கு வந்து திமுக எடுத்த ஒரு கொள்கை முடிவின் காரணமாக தான். நம்ம இந்த பொங்கல் பரிசு பொருட்கள் 21 பொருட்கள் வந்து கொடுக்கறது பார்த்திங்கன்னா தாய்மார்கள் வந்து வாங்குறாங்க. தாய்மார்கள் வந்து அவங்க பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு அவங்க வீட்டோட வந்து அவங்க இருந்து அந்த பொங்கல் திருநாளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னு ஒரு காரணத்துக்காக கொடுக்கும். இதே போல் வந்து இப்போது நியாய விலக்கடைகளில் கொடுக்கக்கூடிய இந்த பொங்கலுக்கான 21 பொருட்கள் மற்றவங்க சொல்கிற மாதிரி வெளியில் வாங்கிட்டு வந்து அது வந்து தரமில்லை இது மாதிரிலாம் சொல்கிறாங்க, ஆனால் மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சலசலப்பு கூட கிடையாது. எல்லா பொருளுமே வந்து ரொம்ப தரமான பொருளாக இருக்குது. அதே மாதிரி வந்து கரும்பு கூட வந்து 6 அடி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கரும்பு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். வெள்ளமாகட்டும் எல்லாமே தரமான பொருட்களாக கொடுக்கக்கூடிய அவங்க தமிழர் திருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு வகையில் கொடுத்துட்ருக்கோம். இதுவும் வந்து மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்.